அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் ஆர்ஆர்பி குரூப் டி கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் ஒரு நாலு டாபிக் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி அஞ்சாவது டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ என்ன டாபிக் அப்படின்னா வென் டயக்ராம். ரீசெண்டாக இது வரைக்கும் ஒரு நாலு டாபிக் போயிருக்கு. இப்போ அஞ்சாவது டாபிக் என்ன அப்படின்னா வென் படம். இதை யூஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ரீசெண்டாக 17ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் உள்ள அனாலிசிஸில் சரி ஒரு சில ஷிஃப்ட்டில் நமக்கு வென் படத்துலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? மேக்ஸிமம் ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு கொஸ்டினும் இல்லை ரெண்டு கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம். ஓகே. அப்போ வென் படம் அப்படின்னா அப்போது அந்த டாப்பிக்கில் எந்தெந்த மாதிரிலாம் படிக்கணும், ஸோ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி பாருங்கள். மாடல் ஃபஸ்ட்டு மாடல் சரி வென் படம். ஒரு நாலஞ்சு வார்த்தை இல்லை ரெண்டு மூணு வார்த்தை கொடுத்துட்டு அதை டயக்ராமாக ரெப்ரசன்ட் பண்ணால் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுதான் என்ன அப்படின்னா வென் படம். ஓகேவா? பார்த்தீங்க அப்படின்னா மரம், இரும்பு, உலோகம் இந்த மாதிரி ஏதோ ஒரு மூணு வார்த்தை கொடுத்துட்டு அந்த மூணுத்தையும் ரிலேட் பண்ணி டயக்ராமாக வரைஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்ன அப்படின்னா வென்படம். இது மாடல் ஒன்று. சரி, பின்னாடி வரதுல ஒரு ஒரு மாடலாக என்னங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? நிறைய பேர் பார்த்தோன்னே இதுக்கு ஆன்சர் பண்ணிடுவாங்க, இல்லை ஈஸியாக தான் இருக்கும். ரைட்டா, பார்க்கலாமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. சரி, பின் வரணுட்டு உள்ள ஸோ உறவை சரியாக குறிக்கும் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மரம், இரும்பு, உலோகம். சரி, இது மூணையும் ஒரு டயக்ராமாக நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த நாலு ஆப்ஷனில் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, ஈஸியாக நம்ம ஒரு மார்க் இந்த மாதிரி டாப்பிக்கில் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். அதேமாதிரி டைம் கன்சப்ஷன் அவ்வளோக்கு ஆகாது. ஓகேவா? சரி, ரைட் பாருங்கள். இப்போ என்ன அப்படின்னா இரும்புங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வகையான உலோகம். ஸோ உலோகம் நிறையா இருக்கும், அதில் இரும்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு உலோகம். கரெக்டாக? ஓகே, உலோகங்கிறது நிறையா இருக்குது. சரி, இப்போ புதுசாக ரீசெண்டாக நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க, அதில் இரும்புங்கிறது என்ன அப்படின்னா ஒரு உலோகத்தில் வந்துடும். ஸோ மரத்துக்கும் இரும்பு உலோகத்துக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லையா? அப்போ அது தனி, அது தனியாக இருக்கும். சரி, அப்போ இந்த மாதிரி எங்கே படம் இருக்கோ அதுதான் என்னோட ஆன்சர். சார், அப்போ ஆப்ஷன் பி. வித்தின் ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்குள்ளே இந்த மாதிரி கொஸ்டின் ஈஸியாக முடிச்சிடலாம். சரியா, நம்ம போகிற ஷிஃப்ட்டில் ஈஸியாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா சரி அது மாதிரி இந்த மாதிரி ஈஸியான வார்த்தையில் கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா கொடுத்துருக்க படத்தில் எது பெஸ்ட்டோ அதை ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா ரெண்டு மூணு படம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். சரியா, அப்போது ரெண்டு படம் இதுவாக அதுவான்னு வர்றப்போ அது ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணணும். ரைட்டா? இப்போது இந்த கொஸ்டினுக்கு எது பெஸ்ட் ஆன்சர்னா இதுதான் பெஸ்ட் ஆன்சரு. இதை தவிர வேறு எந்த இது ரிலேட் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். சரி, இது எப்படி பண்ணுறது? சரி, அதே மாதிரி இன்னொரு இதை வச்சு கொடுத்துருக்காங்க, இதை அப்படின்னு சொல்லி படித்து பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பெண்கள், தாய்மார்கள் மற்றும் பொறியாளர்கள். சரியா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம டயக்ராமாக வரைஞ்சோம் அப்படின்னா எப்படி வரும்னு சொல்லி பாருங்கள். சரி, எப்படி வரையலாம் அப்படின்னா முதல்ல பெண்கள் அப்படின்னா என்னென்னா அவங்க ஒரு வட்டம். சரியா, இந்த பெண்களுக்குள்ளே தான் யார் வருவா அப்படின்னா தாய்மார்கள் வருவாங்க. இந்த வட்டத்தை விட்டு அவங்க வெளியில் வர முடியுமா? வர முடியாது. கரெக்டாக? அப்போ பெண்கள் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளே தான் யார் வருவா அப்படின்னா தாய்மார்கள் வருவாங்க. அப்போது இந்த வட்டத்தை விட்டு அவங்க வெளியில் வர முடியாது. சரி, ஏன்னா அவங்க பெண்கள். அப்போது பெண்கள்ங்கிற சர்க்கிள்குள்ளே தான் பெண்கள் இருப்பாங்க, சரி குழந்தைகள் இருப்பாங்க, பாட்டி வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்க. அப்போது பெண்கள்ங்கிற சர்க்கிள்குள்ளே யார் வந்துடும் அப்படின்னா தாய்மார்கள் வந்துடுவாங்க. சரி, அடுத்து என்ன அப்படின்னா பொறியாளர்கள். சரியா, பொறியாளர்கள் அப்படின்னா அப்போது பெண்களும் பொறியாளராக இருக்கலாம், தாய்மார்களும் பொறியாளராக இருக்கலாம், அவங்க இல்லாமல் வெளியிலேருந்து யாரும் இருக்கலாம், அதாவது ஆண்கள் இருக்கலாம். சரியா, அப்போது இந்த மூணுத்தையும் ரிலேட் பண்ணுற மாதிரி பெஸ்ட் டயக்ராம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட் டயக்ராம். ஓகேவா? மற்றது இந்த இதோ இப்போ இந்த இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தாய்மார்களாக இருந்தால் அவங்க பொறியாளர் இருக்க மாட்டாங்களா, அவங்களும் கட்டாயம் இருப்பாங்களா? அப்போது இந்த டயக்ராம் தப்பு. இதுதான் என்னென்னா பெஸ்ட் ஆன்சர். புரிஞ்சா? அப்போது தாய்மார்கள் அப்படின்னா என்ன பெண்களுக்குள்ளே வந்துருவாங்க, இது என்னென்னா பெண்கள், இது தாய்மார்கள். அந்த தாய்மார்களும் பொறியாளர் இன்ஜினியராக இருக்கலாம், பெண்களும் இருக்கலாம், வெளியில் வேறு யாரும் இருக்கலாம். அப்போது இது மூணு ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய தான் பெஸ்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தேர்ட் கொஸ்டின். இப்போ அதேமாதிரி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, மேலே சொன்ன எல்லா வாக்கியமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி, மூணு படம் மூணு இதை ரிலேட் பண்ணி நீங்கள் டயக்ராமாக வரைஞ்சிங்கன்னா சேர்ந்த மாதிரி வரும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நடன கலைஞர்கள், பாடகர் மற்றும் கிட்டார் கலைஞர். சரி, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இதை எப்படி நம்ம படமாக வரையலாம். ஓகேவா? இப்போது ஒருத்தர் வந்து என்னென்னா நடன கலைஞர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவர் நடன கலைஞர் அப்படின்னா அதில் மட்டும் இருக்க மாட்டார், அவருக்கு பாட கூட தெரியலாம், பிரச்சனையே இல்லை. சரியா, அப்போ அவர் பாடகராகவும் இருக்கலாம், இல்லை இப்போ நடன கலைஞர் இவங்க அப்படின்னா நடன கலைஞரில் கொஞ்சம் பேர் பாடகராகவும் இருக்கலாம், கொஞ்சம் பேர் பாடகர் இல்லாமல் இருக்கலாம். கரெக்டாக? சரி, அதுமாதிரி கிட்டார் கலைஞர்கள். சரியா, கிட்டார் கலைஞர்கள் அப்படின்னா இது ரெண்டே கற்றுக்கணுங்கிற, இது ரெண்டே அவங்க கற்றுக்கவும் செய்யலாம், கற்றுக்காமே இருக்கலாமா? கொஞ்சம் பேர் ஆர்வ குளாரில் இது எல்லாத்தையும் கற்றுக்கவும் செய்யலாம். இப்போ பெஸ்ட்டு டயக்ராம் என்ன அப்படின்னா டி தான். சரியா, ஒரே ஒருத்தனே நடன கலைஞராகவும் இருக்கலாம், பாடகராகவும் இருக்கலாம், கிட்டார் கலைஞராகவும் இருக்கலாம். சரியா, இவங்க வந்து இவங்களாக இருந்தால் இவங்களை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த சட்டமும் இல்லை. கரெக்டாக? அப்போது மூணு பேருமே ஒரே ஆளாக கூட இருக்கலாம், ஒரே ஆள் போய் நடனமும் ஆடலாம், அவர் பாட்டும் பாடலாம், இல்லை கிட்டாரும் போய் வாசிக்கலாம்.
கரெக்டாக. அப்போது இதில் எது பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் பெஸ்ட் ஆன்சர். இந்த மாதிரி தான் நீங்கள் யோசிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? நான் மாடலுக்கு ஒரு 4-5 கொஸ்டின் கொடுத்துருக்குறேன். சரியா? இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. இதை மாதிரி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? நிறைய ஆன்லைன் டெஸ்கில் இருக்கும். சரியா? அப்போது அந்த வேர்ட்ஸை எப்படி எப்படி நான் மேட்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாகலாம் யோசிக்கூடாது. சிம்பிளாக போட்டிங்கனாவே ஆன்சர் வந்துடும். சரியா? ஒரே ஒருத்தனே இது எல்லாமே கூட இருக்கலாம். சரியா? இல்லை ரெண்டு பேர் இப்போது இதே இதையும் மட்டும் கற்றுக்கிட்டவங்க கூட இருக்கலாம். இல்லை இது ரெண்டையும் கற்றுக்கிட்டவங்க கூட இருக்கலாம். சரியா? ஆனால் மூணையும் கற்றுக்கிட்டவங்களும் இருக்கலாம். ஒரே ஒரு இதை மட்டும் கற்றுக்கிட்டவங்களும் இருக்கலாம். அப்போ எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நாலாவது குவஸ்டின் பாருங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு. சரி, நில நீர் வாழ்விகள் சாம்பி பேர்ச்சி சொல்லுவாங்களா, இருவாழ்விகள் லட்டை வாழ்விகள், அது மீன்கள் தவளைகள். சரியா? இதில் பார்த்தோம் அப்படின்னா தவளைங்கிறது என்ன அப்படின்னா இருவாழ்வி, இருவாழ்விக்குள்ளே வந்துடும். ஸோ இருவாழ்வி நிறையா இருக்குது. ஸோ அதில் தவளைங்கிறது ஒன்று. அப்புறம் மீனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ மீன் தனியாக இருக்கணும். ஸோ அப்போ என்னோடய கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. இதுக்கு வேறு எதுவுமே மாற்றி பண்ண முடியாது. இது இப்படி வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா, இப்படி வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா, இல்லை இந்த வட்டத்தை வெளியில் தூக்கி போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா, அந்த மாதிரி எந்த பாசிபிலிட்டியுமே கிடையாது. தவளைன்னு வந்தாவே அது எல்லாத்தையும் ஒரு இனத்தில் சேர்த்துருக்காங்க. அது என்ன இனம் அப்படின்னா ரெட்டை வாழ்விகள், நில நீர் வாழ்விகள்னு சொல்லி தவளை வந்து அந்த கேட்டகரியில் கொண்டு வந்துட்டாங்க. மீன்கிறது என்ன அப்படின்னா அது நீர்வாழி மட்டும்தான் வெளியில் கொண்டு வர முடியாது. சரியா? அப்போ தண்ணியில் மட்டும்தான் அது வாழும். அப்போ அது தனி கேட்டகரி. சரியா? அப்போது இது இது எதுவுமே மாற்ற முடியாது. இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள். சஞ்சா கொஷின். ஓகே, இந்த கொஷினு டெஸ்ட்டு நான் அட்டன் பண்ணும்போது வந்த கொஷின். சரியா? நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஆன்சர் கரெக்டாக அப்படின்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்கிறேன், கரெக்டாக சொல்லி பாருங்கள். ஓகேவா? நான் அட்டன் பண்ணும்போது என்னையே கன்ஃபியூஸ் பண்ண கொஷின் இந்த கொஷின். சரியா? சரி, பார்க்கலாமா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்தியர்கள், ஜப்பானியர்கள், ஆசிரியர்கள். இதுக்கான பெஸ்ட் டயக்ராம் எது அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? இதுக்கான பெஸ்ட் டயக்ராம் எது அப்படின்னா இப்போது நல்லா பாருங்கள், உலகத்தில் ஏகப்பட்ட ஆசிரியர்கள் இருக்காங்க. சரியா? ஏகப்பட்ட ஆசிரியர்கள் இருக்காங்க. அதில் கொஞ்சம் பேர் என்ன அப்படின்னா இந்தியர்கள் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் என்ன அப்படின்னா ஜப்பானியர்கள் இருப்பாங்க. இதுதான் பெஸ்ட் ஆன்சர். வேறு எதுவுமே நீங்கள் போட முடியாது. சரியா? வேறு எதுவுமே போட்டிங்கன்னா இந்தியர்கள் ஜப்பானியர்கள் ஒன்று சேர்க்க முடியாது. மிச்சம் எல்லா டயக்ராமே அந்த மாதிரி வந்திருக்கு. சரியா? அப்போ இருக்கையில பெஸ்ட்டு என்ன அப்படின்னா இது எல்லாமே என்னென்னா ஆசிரியர்கள். அதில் கொஞ்சம் பேர் இந்தியர்கள் ஆசிரியர்கள் இருப்பாங்க, ஜப்பானிகள் இருப்பாங்க, இன்னும் சைனீஸ் இருந்தால் சைனீஸ் இருப்பாங்க, அமெரிக்கர்கள் இருந்தால் அமெரிக்கர்கள் இருப்பாங்க. ரைட்டா? அப்போது இந்த கொஷனுக்கு பெஸ்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் நீங்கள் போடணும். அதுதான் கரெக்டு. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா உலகத்தில் ஏகப்பட்ட ஆசிரியர்கள் இருப்பாங்க, அதில் இந்தியர்கள், ஜப்பானியர்கள், இன்னும் சீனா இருந்தாங்கன்னா சீனா, அந்த மாதிரி வேறு வேறு நாட்டில் உள்ளவங்களாம் இருப்பாங்க. ரைட்டா? இதுதான் இந்த இதுக்கான பெஸ்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள். ஓகே, ஆறாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். திமிங்கலங்கள், வௌவால்கள், பாலூட்டிகள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். சரியா? திமிங்கலம், வௌவால் இது எல்லாமே என்ன அப்படின்னா பாலூட்டிகள் வகையை சேர்ந்தது, மம்மல்ஸில் வரும். சரியா? அவன் பாலூட்டிங்கிறது ஒரு பெரிய இனம். ஸோ அதில் வௌவால்கள், திமிங்கலங்கள் அதில் அதில் உள்ள சப் கேட்டகரி. சரியா? அப்போது இது ஒரு பெரிய இனம், அதில் தான் நாமளாக வருவோம். சரியா? திமிங்கலம், வௌவால்னு, மனுஷங்க இதெல்லாமே எதில் வரும்னா அதில் வரக்கூடிய வேறு வேறு கேட்டகரி. சரியா? அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, இது ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகேவா? இதில் இது ஒரு ஒரு 5 கொஸ்டின் பார்த்தோமா, அது எல்லாமே ஒரு மாடல். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மாடல் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கேட்பாங்க. சரியா? ஒரு பெரிய படம் கொடுத்துட்டு சார் அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே என்னென்னா வட்ட மட்டை தான் இருந்துச்சு. அதனால் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இனிமேல் வரக்கூடியதில் சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணம் இது எல்லாமே கலந்து வரும். சரியா? அப்போது இதிலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, நம்ம அதுலேருந்து ஆன்சர் பண்ணணும். இது ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. 3 வரைபடங்கள் இணைவதில் எந்த எழுத்து உள்ளதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இல்லை ஏகப்பட்ட எழுத்து இருக்குது. ஒரு எழுத்து வந்து வடத்துலேயே வரணும், இந்த செவ்வகத்திலே வரணும், முக்கோணத்திலே வரணும். சரி, அதை பார்த்தாலே தெரியுதா இந்த எழுத்து அப்படின்னு. கியூ தான் என்ன ஆகுது அப்படின்னா எல்லாத்துலேயுமே வருது. சரியா? அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. 3 வரைபடங்களும் இணைவதில் எந்த எழுத்து உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சார், கொஸ்டின் இது பார்த்தாலே தெரியுது, நம்ம படத்தை பார்த்தாலே தெரியுது. கியூ தான் அந்த மாதிரி இருக்குது. சார், இப்போ என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னா கியூ. அவ்வளோதான். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரியாக பார்க்கணும். முதல்ல ஈஸியானதை பார்த்துருவோம். சரியா? முதல்ல ஈஸியாக என்ன மூணுமே ஜாயின்ட் ஆகிறது கேட்டாங்கன்னா இது. இப்போ ஒருவேளை செவ்வகமும் முக்கோணமும் மட்டும் சேர்ந்து வர்றது என்ன அப்படின்னா ஓன்னு வரும். வட்டமும் முக்கோணமும் மட்டும் சேர்ந்து வர்றது அப்படின்னா யூ வரும். சரி, வட்டம் மட்டும் வர்றது அப்படின்னா எஸ்ஸு, முக்கோணம் மட்டும் வர்றது என்ன அப்படின்னா வி. இந்த மாதிரி ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் குவஸ்டின் பாருங்கள். இல்லை, அது மாதிரி தான் கேட்டாங்க. செவ்வகம், முக்கோணம் மற்றும் வட்டம், இவா வட்டம் ஆகியவற்றை குறிக்கும் எண் என்னன்னு சொல்லி கேட்குறேன். இது மூலையுமே குறிக்கூடிய எண் என்ன? 4.
சரி அப்ப என்னோட ஆன்சர் என்ன அப்படினா சரி நாலு நாலாம் நம்பர் தான் என்ன அப்படினா சரி எல்லாத்துலயுமே இருக்க கூடியது அப்ப செவ்வகம் முக்கோணம் மற்றும் வட்டம் இது மூணுத்தையும் குறிக்கக்கூடிய எண் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரி செக் பண்ணி பார்த்ததுல சப்போ நம்ம செவ்வகம் இருக்கு முக்கோணம் இருக்கு வட்டம் இருக்கா இது எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்தோம்னா நம்பர் என்ன அப்படினா 4 சப்போ என்னோட ஆன்சர் என்ன அப்படினா 4 மற்ற நம்பர்லாம் பாத்தீங்கன்னா இப்ப 2 3 சரி இந்த ரெண்டு வந்து எங்க வரும் அப்படினா இங்க வரும் ஓகேவா அப்போ ரெண்டு பார்த்தோம் அப்படினா முக்கோணத்துல மட்டும் தான் இருக்கு ஒன்னு பார்த்தோம் அப்படினா செவ்வகத்துல மட்டும் தான் இருக்கு ஆறு வந்து வட்டத்துல செவ்வகத்துல மட்டும் தான் இருக்கு ஏழு வட்டத்துல மட்டும் தான் இருக்கு சரியா மூணு முக்கோணத்துல வட்டத்துல இருக்கு நாலு தான் என்ன முக்கோணத்துல இருக்கு வட்டத்துல இருக்கு செவ்வகத்துல இருக்கு அப்ப என்னோட ஆன்சர் என்ன அப்படினா 4 தான் கரெக்ட்டா ஆன்சர் புரிஞ்சா இப்ப நெக்ஸ்ட் பாருங்க ஓகே இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்றது இப்போ ஈஸியானது பார்த்துட்டோம் சரியா வட்டம் கொடுத்துட்டு வட்டம் மட்டும் கொடுத்தாங்கன்னா எப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா வட்டம் முக்கோணம் இதெல்லாம் பார்த்துட்டு அதில் பேசிக்கான கொஸ்டின் பார்த்தோம் இப்போது இந்த முக்கோணத்துக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க வட்டத்துக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க இந்த செவ்வகத்துக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க அது என்ன பேரெல்லாம் அந்த படத்தை நீங்கள் படித்து பார்த்தா அவங்களே கொடுத்துருவாங்க சரியா முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இந்த டயரமை நீங்கள் வரைஞ்சி கூட ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் முக்கோணம்னா இதான் ஸோ வட்டம்னா இதான் சொல்லி நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் சரியா இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பின்வரும் படத்தில் சதுரம் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஆசிரியர் குறிக்குது சரியா முதல்ல அந்த இதுக்கு நேராக அப்படி எழுதி வச்சுக்கலாமா சதுரம் அப்படின்னா அது யாரை குறிக்குது அப்படின்னா ஆசிரியர் குறிக்குது அதுக்கப்புறம் வட்டம் அப்படின்னா அது எதை குறிக்குது அப்படின்னா அது பேராசிரியர் குறிக்குது அதுக்கப்புறம் முக்கோணம் அப்படின்னா அது எதை குறிக்குது அப்படின்னா அது கலைஞர்களை குறிக்குது கலைஞர்கள் குறிக்குது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா அப்போது சதுரங்கிறது ஆசிரியர் குறிக்குதான் மட்டங்கிறது பேராசிரியர் குறிக்குது முக்கோணங்கிறது கலைஞர்களை குறிக்குது அவ்வளோதான் இந்த மாதிரி கொடுத்துட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா எந்த எழுத்து இல்லை எந்த தொகுப்பு ஏன்னா ஒரு எழுத்து இருக்கலாம் இல்லை நாலஞ்சு எழுத்து இருக்கலாம் அதனால் அப்படி கொடுத்துருக்காங்க எந்த எழுத்து அல்லது தொகுப்பு ஆசிரியர்கள் அல்லாமல் பேராசிரியர்களையும் கலைஞர்களையும் மட்டும் குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா பாருங்கள் ஒரு கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி எல்லா கொஸ்டினும் போட்டுருங்க எப்படி இதை ப்ரொசீஜர் எப்படி ஃபாலோ பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சில பேருக்கு பார்த்தாலே இது இல்லைனா அதுன்னு சொல்லி பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க சரியா முதல்ல ப்ரொசீஜராக எப்படி தான் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க நான் எப்படின்னு சொல்லி சொல்கிறேன் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆசிரியர்கள் அல்லாமல் அப்போது பாக்ஸில் இருக்கவங்க யார் அப்படின்னா ஆசிரியர்கள் எத்தனை ஆசிரியர்கள் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க யாரெல்லாம் சிஎஃப்பி இவங்க மூணு பேர் யார் அப்படின்னா ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அல்லாமல் அப்படின்னா இந்த வட்டத்துக்கு வெளியே இந்த செவ்வகத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய யார் அப்படின்னா ஆசிரியர்கள் அல்லாதவர் சரியா அப்போது இந்த சதுரம் தான் ஆசிரியர்னு சொல்கிறாங்க அப்போ சதுரத்துக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே யார் அப்படின்னா ஆசிரியர்கள் அப்போ சதுரத்தை விட்டு வெளியில் இருக்கவங்களாம் யார் ஆசிரியர் இல்லைன்னு அர்த்தம் அதே மாதிரி வட்டத்துக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே யார் அப்படின்னா பேராசிரியர்கள் கரெக்டாக வட்டத்துக்குள்ளே இருக்கவங்க யார் அப்படின்னா அவங்க எல்லாமே பேராசிரியர்கள் வட்டத்துக்கு வெளியில் இருக்கவங்க யார் அப்படின்னா பேராசிரியர்கள் அல்ல அப்படின்னு சொல்லணும் அது மாதிரி முக்கோணத்துக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே யார் அப்படின்னா கலைஞர்கள் அப்போ முக்கோணத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய எல்லாருமே யார் கலைஞர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிடணும் சரியா அப்போ அவங்க மட்டும்தான் கலைஞர்கள் சரியா அப்போ பேராசிரியர் அப்படின்னா இவங்க மட்டும்தான் பேராசிரியர்கள் இசிடிஎஃப் இந்த நாலு பேர் தான் யார் அப்படின்னா பேராசிரியர்கள் இவங்களை தவிர மிச்சம் எல்லாருமே என்ன அப்படின்னா பேராசிரியர்கள் கிடையாது அப்படின்னு எடுத்துக்கணும் இப்போ ஒருவேளை இந்த செவ்வகத்தில் இருக்கவங்க ஆண்கள் சொன்னாங்க அப்படின்னா செவ்வகத்துக்கு வெளியில் இருக்கவங்க எல்லாமே என்னென்னா பெண்கள் அப்படின்னு நாமளே எடுத்துக்கலாம் அவங்க அதை மென்ஷன் பண்ண மாட்டாங்க நாமளே அப்படி எடுத்துக்கலாம் ரைட்டா புரிஞ்சா சரி இப்போ பாருங்கள் ஆசிரியர்கள் அல்லாமல் அப்படிங்கிறாங்களா அப்போது இந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேர்டை விட்டுருங்க ஆசிரியர்னு சொன்னாங்கன்னா இவங்க மூணு பேர் வருவாங்க ஆசிரியர்கள் அல்லாமல் சொல்கிறாங்களா அப்போ அவங்கள தவிர மிச்சம் எல்லோரும் வருவாங்க ஏஇடின்னு வருவாங்க கரெக்டாக அப்போ ஆசிரியர்கள் அல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆசிரியர் அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கவங்களை தவிர மிச்சம் எல்லோரும் எடுத்து எழுதிக்கோங்க ரைட்டா அடுத்த லைன் படித்து பாருங்க பேராசிரியர்களையும் கலைஞர்களையும் மட்டும் குறிக்கும் அப்படிங்கிறாங்க அப்போது பேராசிரியராகவும் இருக்கணும் கலைஞராகவும் இருக்கணும் சரியா இப்போ பேராசிரியராகவும் இருக்கணும் அப்படின்னா பேர் ரெண்டு பேராக இருக்கணும் பேராசிரியராக இருக்கணும் கலைஞராகவும் இருக்கணுமா அப்போ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஏங்கிறவர் என்ன அப்படின்னா அவர் வெறும் கலைஞர் மட்டும்தான் டிங்கிறவர் என்ன அப்படின்னா அவர் பேராசிரியர் மட்டும்தான் ஈ மட்டும்தான் எப்படி இருக்காருன்னா ரெண்டுமே தான் இருக்கார் பேராசிரியராக இருக்கார் அஸ் வெல் அஸ் கலைஞராகவும் இருக்கார் கரெக்டாக முக்கோணத்துக்குள்ளே இருக்கார் மட்டத்துக்குள்ளே இருக்காரா அப்போ என்னோடய ஆன்சர் என்ன அப்படின்னா ஈ மட்டும் சரியா ஏஇடின்னு சொல்லி இருக்கும் அதை போட்டுறாதீங்க சரி இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா இ மட்டும்தான் இதுக்கான ஆன்சர் ஓகே அப்போ எப்படி ஆன்சர் பண்ணணும் இப்போது ஆசிரியர்னு சொன்னாங்கன்னா சிஎஃப்பி அதை எழுதிடணும்
ஆசிரியர்கள் அல்லாமல் சொல்கிறாங்கன்னா ஏஇடி இது மூணு எழுதி வச்சுக்கணும். அது முதல் லைன் ஆசிரியர்கள் அல்லாமல் அப்படின்னா. அதுக்கடுத்து என்ன, பேராசிரியர்களையும் கலைஞர்களையும் மட்டும் குறிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ பேராசிரியர்களாகவும் இருக்கணும், கலைஞராகவும் இருக்கணுமா? அப்போ ஏ வந்து என்ன, அவர் பேரா கலைஞராக மட்டும்தான் இருக்கார், அப்போ அவர் கிடையாது. டிங்கிறவர் பேராசிரியர் மட்டும் இருக்கார், அப்போ அவரும் கிடையாது. இ மட்டும்தான் கலைஞராகவும் இருக்கார், பேராசிரியராகவும் இருக்கார். அப்போ என்னோடய ஆன்சர் என்ன அப்படின்னா, இ மட்டும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்படி தான் இந்த மாதிரி குவஸ்டினை சால்வ் பண்ணோம். சரியா? இதில் இன்னும் வட்டம், செவ்வகம், சதுரம் இந்த மாதிரி போட்டு ஒரு நாலஞ்சு படம் போட்டு கூட குவஸ்டின் கேட்பாங்க. ஸோ முதல்ல நம்ம கான்செப்ட் எப்படி புரியும்னா, இதுதான் கான்செப்ட். ரைட்டா? பாக்ஸ்குள்ள இருக்கிற ஆசிரியர் அப்படின்னா, ஆசிரியர்னு சொன்னாங்கன்னா அந்த மூணு பேர், ஆசிரியர் இல்லாமல் சொன்னாங்கன்னா அவங்கள திறமிச்சு எல்லாரும் எழுதிக்கணும். ரைட்டா? ஓகே. எழுதிட்டு அப்படி ஒரு லைனாக படிக்க படிக்க, பேராசிரியர் வேணும்னாங்கன்னா படத்துக்குள்ளே இருக்கவங்களும் சூஸ் பண்ணிக்கோங்க, பேராசிரியர் வேண்டாம்னாங்கன்னா படத்துக்கு வெளியில் இருக்கவங்களும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். புரிஞ்சா? நெக்ஸ்ட் குவஸ்டின் போகலாமா? பத்தா குவஸ்டின் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க, இது எப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகேவா? இப்போ சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய என்ன அப்படின்னா, வாகனத்தை குறிக்குது. இப்போ அப்போது இதுதான் என்னென்னா சதுரம், இதுதான் என்னத்தான் எதை குறிக்குது அப்படின்னா வாகனம். ஓகேவா? அப்புறம் வட்ட வடிவத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா இருசக்கர வாகனம். இதான் வட்டம், இது எதை குறிக்கும் அப்படின்னா இருசக்கர வாகனம். ஓகேவா? அதுக்கப்புறம் செவ்வகம், செவ்வகம் எதை குறிக்கும் அப்படின்னா அது நான்கு சக்கர வாகனத்தை குறிக்குது. இந்த மாதிரி அந்த இது எது எது குறிக்குது அப்படிங்கிறத அங்கே தியரியாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் படத்தில் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ கேள்வி பாருங்கள். அப்போது முதல்ல ஒரு ஒரு வடிவம் எதை குறிக்குதுன்னு சொல்லுவாங்க, அது எல்லாத்தையும் நீங்கள் அந்த வடிவத்தில் தான் டேப் பண்ணி ஒரு கோடு போட்டு வரைஞ்சி முடிச்சுருங்க. வரைஞ்சி முடிச்சாச்சா? அதுக்கப்புறம் கொஸ்டின் சொல்லுவாங்க, எந்த எழுத்து வாகனம் மற்றும் இருசக்கர வாகனத்தை குறிக்கும்? அவங்க நான்கு சக்கர வாகனத்தை பற்றி அவங்க பேசவே இல்லை. சரியா? எந்த எழுத்து வாகனம் மற்றும் இருசக்கர வாகனம்? அப்போ வாகனம் அப்படின்னா இது, இருசக்கர வாகனம் அப்படின்னா இது, ரெண்டாவும் இருக்கணுங்கிறாங்களா? அப்போ என்ன ஆன்சர் என்ன அப்படின்னா சி. சரியா? அப்போ எது வந்து வாகனமாகவும் இருக்கணும் இருசக்கர வாகனமாக இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா சி வரும். ஓகேவா? வாகனம் மட்டும் அப்படின்னா பி, வாகனம் மட்டும் அப்படின்னா ஏ, இருசக்கர வாகனம் அப்படின்னா பி. வாகனமாகவும் இருக்கணும் இருசக்கர வாகனமாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்னோடய ஆன்சர் என்ன அப்படின்னா சி. ஓகேவா? அவங்க இந்த இதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கண்டுக்க வேணாம், விட்டுருங்க. அடுத்த குவஸ்டின். ஓகேவா? இந்த மாதிரி கேட்பாங்க. இதுவும் வெண்படத்தை வச்சும் வரைகிறதுனால இது வெண்படத்தோடு சேர்த்து பார்த்துடலாம். சரியா? இந்த டாபிக் என்னென்னா வெண்படத்தை வச்சு போடுவோம். ஸோ அதனால் வெண்படம் பார்க்கப்போ இதையும் சேர்த்து பார்த்துடலாம். சரி, எப்படி வரையணும்னு சொல்லி பாருங்கள். என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு கூற்றுன்னு ஒன்று கொடுத்துட்டு அதோடய முடிவுகள் கொடுத்துருப்பாங்க. அந்த கூற்றுக்கு வந்து டயக்ராம் வரையணும். ஓகேவா? அந்த கூற்றுக்கு வந்து படம் வரையணும். அந்த படத்தை வச்சு அதோடய முடிவுகளை செக் பண்ணணும். அந்த முடிவு கரெக்டாக இருந்தால் முடிவு ஒன்று பின்தொடருதுன்னு சொல்லி சொல்லணும், அதான் ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லி சொல்லணும். தப்பாக இருந்தால் ஃபாலோ பண்ணலை, முடிவு வந்து தப்பு அப்படின்னு சொல்லிடணும். சரியா? நிறைய பேர் பார்த்துருப்போம் சிலாகிசன் சொல்லி சொல்லுவாங்களா, அந்த டாபிக் தான் இது. ஸோ அதையும் நம்ம வெண்படம் வச்சு பார்க்குறதுனால இது கூட சேர்த்து பார்க்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு, ஏன்னா எல்லா சிப்லேயுமே இந்த குவஸ்டின் கேட்குறாங்க. சரி, எல்லா சிப்லேயும் பார்த்தீங்கன்னாவே இந்த குவஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? மினிமம் ரெண்டு குவஸ்டினாவது இதில் கேட்பாங்க. ரைட், பாருங்கள். இப்போ கூற்று முடிவு, நம்ம எதுக்கு படம் வரையணும், கூற்றுக்கு தான் படம் வரையணும். வந்துடலாமா? எந்த இருக்கைகளும் மெத்தைகள் அல்ல. எந்த இருக்கைகளும் மெத்தைகள் அல்லையா? அப்போது இதுதான் இருக்கை, அதுக்கு ஒரு படம். ஓகேவா? இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, மெத்தை சொல்லியிருக்காங்க. எந்த இருக்கைகளும் மெத்தைகள் இல்லையா, அப்போ அதுக்கு படம் எப்படி வரையணும், இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். சரியா? இருக்கைகள் தனியாக ஒரு வட்டம், மெத்தைகள் தனியாக ஒரு வட்டம், அது ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு இந்த மாதிரி டாபிக் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். சரியா? நம்மளோட ஓன் அறிவை யூஸ் பண்ணி அதை ஆன்சர் பண்ணக்கூடாது. சரியா? அது எப்படி இருக்கைகள் எப்படி மெத்தை இல்லாமல் இருக்கும், சரி மெத்தை எப்படி தலைவன் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. சரியா? என்ன சொல்கிறானோ அதை அப்படியா சொல்லி சரின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் செக் பண்ணணும். சரியா? உங்களோட ஓன் அறிவை யூஸ் பண்ணி அதை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக தப்பாக தான் பண்ணுவீங்க. சரியா? ஸ்லாகிசமாகவே அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படி அது அதுக்கான அதை என்ன சொல்கிறாங்களோ அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான முடிவு சொல்லியிருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். சரியா? நம்மளோட ஓன் அறிவு அந்த இடத்துல யூஸ் பண்ண தேவையில்லை. சரியா? அப்போது எந்த இருக்கைகளும் மெத்தைகள் அல்ல அப்படின்னா, இதான் இருக்கைகள், இதான் என்ன மெத்தைகள், அது ரெண்டுக்கும் எந்த தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சில மெத்தைகள் என்னென்னா தலையணைகள், இதான் மெத்தை. இதில் சில பகுதி எப்படி இருக்குது அப்படின்னா தலையணையாக இருக்குது. சரியா? ஓகே. இப்போது இந்த மாதிரி குவஸ்டினை மேக்ஸிமம் நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரியா? இதில் சில இல்லை எல்லாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க, இங்கிலீஷில் அட்டன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
இல்லை எனக்கு இங்கிலீஷ் இதை விட கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா தாராளமாக தமிழ்லேயே அட்டன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு டாபிக் மட்டும் ஸோ நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, சம் ஆள் நோஞ்சல் கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக இருக்கும் சரியா. இல்லை இதில் தமிழ் எழுதுனீங்கன்னா இல்லை உங்களுக்கு கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருக்கும். சரி ஓகே, இப்போ பாருங்கள் இப்போ கூற்றுக்கான படத்தை ஃபஸ்ட்டு வரைஞ்சாச்சு. சரி, எந்த இயற்கைகளும் மெத்தைகள் இல்லையா, இதுதான் இயற்கைகள் இதான் மெத்தைகள், இது ரெண்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சில மெத்தைகள் என்னவாக இருக்குது அப்படின்னா தலையணையாக இருக்குது. இப்போ மெத்தையில் கொஞ்சோண்டு எப்படி இருக்குது அப்படின்னா தலையணியாக இருக்குது, மிச்சது என்னென்னா மிச்சதுன்னா தனியாக இருக்குது ரைட்டா. அடுத்து முடிவுகளை பாருங்கள், சில இருக்கைகள் தலையணிகள், இருக்கைகள் இங்கே இருக்குது தலையில் இருக்கை, ரெண்டுக்கு எந்த சம்மந்தமே தெரியல சரியா. இது இங்கே உண்டா இங்கே இல்லையா எனக்கு தெரியல. அப்போ இருக்கையும் தலையணையும் யூஸ் பண்ணி எனக்கு எந்த இதுவுமே தெரியாது, தெரில அப்படின்னா தப்பு. சில இருக்கைகள் தலையணிகளே அப்படிங்கிறாங்க, அப்போது அப்படியா இல்லை. சில மெத்தைகள் இருக்கைகள் சரியா, சில மெத்தைகள் இருக்கைகள்னு சொல்கிறாங்களா, மெத்தைக்கு இருக்கைக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, சில மெத்தைகள் இருக்கைகள் அப்படிங்கிறாங்களா. அப்போ முடிவு ஒன்றும் தப்பு, முடிவு ரெண்டும் தப்பு. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா, ஒன்று அல்லது ரெண்டு பின்தொடரவில்லை, ரெண்டுமே ஃபாலோ பண்ணல, அவ்வளோதான் ஆன்சர் ஓகேவா. அப்போது சில இருக்கைகள் தலைன்னுங்கிறாங்களா, இருக்கை இங்கே இருக்குது தலைன்னு இங்கே இருக்குது, அது ரெண்டும் எந்த வித டச்சுமே இல்லாமல் இருக்கா. ஆனால் இங்கே ரெண்டு வித டச்சும் இல்லாமல் இருக்கிறப்போ சில இருக்கைகள் தலையணைகளே அப்படிங்கிறாங்க. அப்போனா என்ன பண்ணணும், தப்பு எனக்கு தெரியாத ஆன்சரு. அப்புறம் சில மெத்தைகள் இருக்கேன்னு சொல்கிறாங்களா, மெத்தையும் இருக்கைக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு எனக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. இங்கே வந்துட்டு சில மெத்தை வந்து இருக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அப்போ அதுவும் தப்பு. அப்போ முடிவு ஒன்று மட்டும் ரெண்டு பின்தொடரவில்லைன்னு சொல்லி ஆன்சர் பண்ணிடணும் சரியா. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா இது மாதிரி. ஓகே, அப்போ எடுத்தவொடனே என்ன பண்ணலாம், டக்குன்னு அந்த கூற்று படித்து பார்த்துட்டு அதில் ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லை ரெண்டு இது கொடுத்துருப்பாங்க, அதுக்கான படத்தை வரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் முடிவு ஒன்று கொடுத்துருப்பாங்க ரெண்டு கொடுத்துருப்பாங்க இல்லை மூணு இது கொடுத்துருப்பாங்க, சரி கொடுத்துட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்பாங்க ரைட்டா. செஞ்சு பார்த்துக்கலாமே அப்படின்ட்டு, அனைத்து காற்றாடிகளும் விளக்குகள் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இப்போ படத்தை வரலாம். அனைத்து காற்றாடிகளும் விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா, இதுதான் காற்றாடின்னு வச்சுக்கலாம். இல்லை எல்லா காத்தாடியுமே எப்படி இருக்குது அப்படின்னா விளக்குக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அப்போ அனைத்து காத்தாடிகளும் எப்படி இருக்குது, விளக்குகள் அப்படிங்கிறாங்க. அடுத்து சில விளக்குகள் சுவர்கள் அப்படிங்கிறாங்க சரியா. விளக்குகள் சுவர்கள், சில விளக்குகள், சில விளக்கு தான் சுவர், காத்தாடி பற்றி அவங்க பேசவே இல்லை கரெக்டாக. அப்போது அனைத்து காத்தாடிகளும் விளக்குன்னு சொல்கிறாங்களா, அப்போ எல்லா காத்தாடியுமே விளக்குக்குள்ளே தான் இருக்கும். சில விளக்குகள் சுவர்களே சரி, அப்போ சில விளக்குகள் மட்டும்தான் சுவராக இருக்கும், காத்தாடிக்கு டச் பண்ணாமல் போட்டுருங்க, ஏன்னா அவங்க அதை பற்றி பேசவே இல்லை. அப்புறம் அனைத்து சுவர்களும் கூரைகளே, எல்லா சுவருமே எதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா கூரைக்குள்ளே தான் இருக்கா, அப்போ இப்படி போட்டுணும். இப்போ கரெக்டாக வந்துருச்சா, அப்போ அந்த சுவருங்கிறது விளக்குக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும் சரி. அது மாதிரி போட்டோம் அப்படின்னா எல்லா கூரைகளும் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லா சுவர்களும் எதுக்குள்ளே இருக்குது, கூரைக்குள்ளே இருக்குது. அப்போது இதான் அந்த டயக்ராம். இப்போ வந்து முடிச்சாச்சா, இப்போ முடிவுகளை செக் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு முடிவு பாருங்கள், சில சுவர்கள் விளக்குகள், சில சுவர்கள் விளக்கில் தான் இருக்கா, இதான் சுவர் இதான் விளக்கு. சுவரில் சில பகுதி எப்படி இருக்குது, விளக்காக தான் இருக்கா, சில சுவர்கள் விளக்குகள் சொல்கிறாங்க கரெக்ட். அடுத்து சில கூரைகள் காற்றாடிகள், கூரையும் காற்றாடி எதாவது டச்சில் இருக்கா, டச்சு ஆகலை கரெக்டாக. அப்போ சில கூரைகள் அப்படிங்கிறது காற்றாடிகளாக இருக்காது. அப்போ முடிவு ஒன்று மட்டும் பின்தொடர்கிறது, முடிவு ஒன்று மட்டும் தான் கரெக்டாக இருக்குது, ரெண்டு தப்பாக. இப்போ முடிவு ஒன்று மட்டும் பின்தொடர்ந்து ஆன்சர் பண்ணணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று கரெக்டாக இருக்கும், இல்லை ரெண்டுமே கரெக்டாக இருக்கும், இல்லை ரெண்டுமே தப்பாக இருக்கும், இதுதான் சரியா. இதே மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சில டைம் ரெண்டு இது கொடுப்பாங்க, இல்லை மூணு இது கொடுப்பாங்க, இல்லை நாலு இது கூட கொடுப்பாங்க. சில கொடுத்துட்டு கூட்டுக்கள் அதே மாதிரி மூணு இது கொடுப்பாங்க இல்லை நாலு இது கொடுப்பாங்க, கொடுத்துட்டு ஒன்று கமா ரெண்டு சரி, ஒன்று கமா மூணு சரி, இல்லை ரெண்டு கமா நாலு சரி, இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சுருவாங்க சரியா. இந்த மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷன் வச்சுருவாங்க சார். அப்போது நாலு இது கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது சார். கொஞ்சம் ஈஸியாக இருக்க அப்படின் சொல்லி நான் ரெண்டு இது வச்சு முடிச்சு வச்சுருக்கேன், இதுதான் கான்செப்ட் சரியா. அவங்க விளக்கு சுவரை மட்டும் கம்பேர் பண்ணுறாங்கன்னா விளக்கு சுவரை மட்டும் தான் கம்பேர் பண்ணணும், உள்ளே இருக்க காத்தாடை பற்றி அவங்க பேசவே இல்லையா. அப்போது அந்த வட்டத்துக்குள்ளே டச் ஆகக்கூடாது ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, படம் வரையலாம் அதுக்கு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எந்த உணர்வும் மகிழ்ச்சி இல்லை. நான் ஏன் இதை இங்கிலீஷ் அட்டன் பண்ண சொன்னாலும் சரிதா, இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. உணர்வு மகிழ்ச்சின்னு இருக்கும், டிரான்ஸ்லேஷன் வரப்போ அந்த மகிழ்ச்சியை அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சந்தோஷம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா. அப்போ டிரான்ஸ்லேஷனில் வர நீ பார்த்தீங்க அப்படின்னா சில இதை தொடர்புப்படுத்த தெரியணும். இதே பெஸ்ட்டு இங்கிலீஷ் அட்டன் பண்ணிங்கன்னா ஈஸியாக அதில் கொடுத்துருப்பாங்க சில ஃபீலிங்கு, ஃபீலிங் ஹாப்பி அந்த மாதிரி. சரி இங்கிலீஷில் கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும், எஃப் வச்சுன்னு உள்ளே அந்த வட்டத்துக்குள்ள போடுற மாதிரி இருக்கும் சரியா. இந்த ஒரு டாபிக் மட்டும் நீங்கள் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி இங்கிலீஷ் அட்டன் பண்ணிங்கன்னா நல்லது ரைட். பார்க்கலாமா இதுக்கான படம்,
எந்த உணர்வும் மகிழ்ச்சி அல்ல அப்படிங்கிறாங்களா? இதான் உணர்வு, இது மகிழ்ச்சி. எந்த உணர்வும் மகிழ்ச்சி அல்ல அப்படின்னா இரண்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போது ஒரு கிராஸ் போட்டுருங்க. அடுத்து, எந்த கிராமும் 100 கிராம் அல்ல. சரி, எந்த கிராமும் 100 கிராம் அல்ல, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமும் இல்லை. சரியா? அப்போது இதான் கிராம், இது 100 கிராம். சரியா? அப்போ அவன் கொடுத்தது ஒரு நாலு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. நாலில் இது ரெண்டுமே தொடர்பு இல்லை, இது ரெண்டுமே தொடர்பு இல்லை. சரியா? முடிவுகள் எப்படி கொடுக்குறாங்க பார்க்கலாமா? முடிவுகள் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, எந்த சந்தோஷமும் உணர்வு இல்லை. சரியா? எந்த உணர்வும் சந்தோஷம் இல்லை அப்படின்னா, எந்த இது சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும். அப்போ இது கரெக்டு. சரியா? எந்த இது மகிழ்ச்சியை தான் அந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. சரி, டிரான்ஸ்லேஷன் வரப்போ அந்த மாதிரி ஆகும். சரியா? மகிழ்ச்சியை தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? எந்த உணர்வும் மகிழ்ச்சி இல்லை, அப்போ எந்த மகிழ்ச்சியும் உணர்வு இல்லை. கரெக்டாக? அப்போ மொதல் உள்ளது கரெக்டு. சில கிராம் என்பது 100 கிராம்ங்கிறாங்களா, இது ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ அப்படி சிலருங்க கரெக்ட் ஆகும், இது தப்பு. ஓகேவா? அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன? முடிவு 1 மட்டும் பின்தொடர்கிறது. சார், இப்போ ஆப்ஷன் சி தான் சீதோட ஆன்சர். ஓகேவா? அப்போது எந்த உணர்வும் மகிழ்ச்சி இல்லை, அப்போ எந்த மகிழ்ச்சியும் உணர்வு இல்லை. கரெக்டாக? அப்புறம் இது ரெண்டுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் சொல்கிறப்போ சில கிராம் வந்து 100 கிராம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியா? அது ரெண்டுக்கு சம்மந்தமே இல்லையா? அப்போ அது தப்பு. சரி, அடுத்த குவெஸ்சன். சரியா? மேலே சொன்ன விஷயம் எல்லாமே இதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. கீழே ஒரு கூற்று சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கூற்றை வந்து படித்து பார்த்து என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு முடிவுகளை செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்போ டேரெக்டாக அதெல்லாம் நீ படித்து பார்த்துட்டு இருக்க வேணாம், டேரெக்டாக கூற்றுக்கு வந்துடுங்க, வந்து அதுக்கான படத்தை போட ஆரம்பிச்சிடலாம். சரியா? கணவர் அனைவரும் மகன். சரியா? கணவர் எல்லாமே எப்படி இருக்காங்க அப்படின்னா மகன்களாக இருக்காங்க. இதான் கணவர்னு வச்சுக்கலாம். இவங்க எல்லாரும் எதுக்குள்ளே இருக்காங்கன்னா மகன்குள்ளே இருக்காங்க. கரெக்டாக? அடுத்து, சில மகன்கள் என்ன அப்படின்னா தந்து. சில மகன்கள் என்ன அப்படின்னா தந்து. சரியா? அப்போ கணவர்லாம் தந்தையான்னு சொல்லி உங்களோட சொந்த அறிவு யூஸ் பண்ணக்கூடாது இந்த இடத்துல. சரி, நான் அதான் ஆரம்பத்தில் சொன்னேன்னா, இந்த டாப்பிக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரியா? அது எப்படி தந்தையாக இருக்கிறது கணவராக இருக்க மாட்டாரா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், அது உங்களோட வச்சுக்கோங்க, அதில் அப்ளை பண்ணாதீங்க. ரைட்டா? சரி, அப்போது பாருங்கள் முடிவுகள். சரி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? சில மகன்கள் தந்தையை தான் சொல்லியிருக்காங்க, கணவரை பற்றியும் தந்தையை பற்றியும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் அவங்க சொல்லவே இல்லை. அப்போ அவங்க சொல்லவே இல்லை, நமக்கு அது தேவையும் இல்லை. ஓகேவா? அப்போ முடிவுகளை பாருங்கள். சில மகன்கள் கணவரே அப்படிங்கிறாங்க, சில மகன்கள் கணவராக இருக்காங்க. கரெக்டாக? இது ஃபுல்லாக மகன்கள். மகன்களை சில பகுதி எப்படி இருக்குது? கணவராக இருக்குது. சரியா? எல்லா கணவரும் மகன்கள் சொன்னால் கரெக்டு. சரியா? இதில் சில மகன்களில் சில பகுதி மட்டும் என்னவாக இருக்குது? கணவராக இருக்கா? அப்போ இது கரெக்டுன்னு போட்டுக்கலாம். அடுத்து, சில கணவர்கள் தந்தையை சொல்கிறாங்களா? கணவருக்கு தந்தைக்கு சம்மந்தமே இல்லை, அப்போ அது தப்பு. அப்போ என் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, முடிவு 1 மட்டும்தான் பின்தொடர்கிறது. ஓகேவா? அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு இடத்துல கணவர் அனைவரும் மகன்களே அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு கூற்று கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? கணவர் அனைவரும் மகன்களே அப்படின்னு ஒரு கூற்று கொடுத்தாங்க அப்படின்னா இந்த முடிவு கரெக்ட். சில மகன்கள் கணவர்களே அப்படி சொன்னாங்கன்னா கரெக்ட் போட்டுக்கலாம். ஆனால் சில கணவர்கள் மகன்கள் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், இது தப்பு. சரியா? ஏன்னா எல்லா கணவருமே மகன் தான், ஆனால் சில கணவர் மட்டும் மகன் சொல்கிறாங்க அப்படின்னா இது தப்பு. சரியா? இந்த இடத்துல சில மகன்கள் கணவர் சொன்னாங்கன்னா தாராளமாக நீங்கள் கரெக்ட் போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சொன்னாங்கன்னா என்ன பண்ணிக்கணும்? அது கரெக்ட் கிடையாது, தப்பு. ஏன்னா எல்லா கணவரும் மகன்களை இருக்காங்க. அப்போ சில கணவர் வந்து மகன் சொன்னீங்க அப்படின்னா சில கணவர் மகன்கள் இல்லை அப்படின்னு போயிடும். சரி, அதனால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது தப்பு போட்டுருங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக ரைட் போட்டுக்கலாம். ரைட்டா? நெக்ஸ்ட் குவஸ்டின் போலாமா? 15வது குவஸ்டின் பாருங்கள். ஸோ அதே மாதிரி 15வது குவஸ்டின் டயராம் பாருங்கள். பார்க்கலாமா? எந்த உலோகமும் சிவப்பல்ல. சரியா? எந்த உலோகமே சிவப்பல்ல அப்படிங்கிறாங்களா? இதான் உலோகம்னு வச்சுக்கோங்க, இதான் சிவப்பு. சரி, அப்போ ரெண்டுக்கும் தொடர்பு இல்லை, உலோகமும் சிவப்பும் தனித்தனியாக இருக்குது. சில சிவப்புகள் என்ன அப்படின்னா ஆபத்தானவை. சிவப்பில் சில இது என்ன அப்படின்னா ஆபத்தானவை, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? சரியா? அது கொடுத்ததுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. சரி, அவங்க சொல்கிறதா அப்படி நீங்கள் வரையிறீங்க, அவ்வளோதான். சரியா? அப்புறம் சில ஆபத்தானவை உலோகம்னு சொல்கிறாங்களா? ஆபத்தானவைக்கு உலோகக்கு சம்மந்தமே கிடையாது. அடுத்து, சில சிவப்பு நிறம் கொண்டது உலோகங்கள்ங்கிறாங்க. சரி, சிவப்பு நிறம் உலோகம் இது ரெண்டும் கம்பேர் பண்ணுறாங்களா? ரெண்டுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இங்கே போயிட்டு சில சிவப்பு நிறம் வந்து உலோகம் வந்து சொல்கிறாங்களா? ரெண்டுக்குமே எந்த தொடர்பு இல்லைன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. அப்போ இதுவும் கிடையாது. சரியா? அப்போது இதோட கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டுமே பின்தொடரவில்லை.
ஓகேவா அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்லாகி செஞ்சல் சொல்லுவாங்க சரி இது இது பேஸ் பண்ணி क्वेश्चन கேட்டாங்கன்னா இந்த டயகிராம் வரையி சோ அது ரெண்டையும் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓகே அப்ப கூட்டுக்கு படத்தை வரையிருங்க அந்த படத்தை செக் பண்ணிட்டு சோ அதுக்கு முடிவே செக் பண்ணி பாத்துக்கோங்க பார்த்துட்டு எது எது கரெக்ட்னு சொல்லி பாருங்க ஒன்னாவது கரெக்ட்னா ஒன்னாவது கரெக்ட் ரெண்டுமே கரெக்ட் அப்படினா ரெண்டுமே கரெக்ட் ரெண்டுமே தப்பு அப்படினா ரெண்டுமே தப்பு அதுதான் உங்களுக்கு ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க ரைட்டா நெக்ஸ்ட் பார்க்கலாமா சரி அடுத்து பாருங்க நாகாலாந்து மேகாலயா கோகிமா சரியா அப்போ கொஞ்சம் ஜிகே ரிலேட் பண்ணி क्वेश्चन கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி அதனால தான் அது ரெண்டு क्वेश्चन கொண்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லி பாருங்க நாகாலாந்துங்கிறது தனியா ஸ்டேட் சரியா அதோட கேபிடல் என்ன அப்படினா கோகிமா அப்ப நாகாலாந்துக்குள்ள தான் இது எது இருக்கு கோகிமா இருக்கு சரியா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல இது மேகாலயா அது தனி ஸ்டேட் சரியா அப்ப இந்த மாதிரி எங்க இருக்கு அப்படி பாத்தீங்கனா ஆப்ஷன் பி தான் என்னோட ஆன்சர் இங்க பேசிக்கானது தான் सर पात वो अब पढ़कर जिके कुछ ना पड़को अंत जिके यूस पड़ी कोशन कैक्ट पदा विषय ओके मार्क कटाने अभी आंसर पड़े ना पात मूणु पड़ों सदि सो मू मूणु पड़ों सैरकूर अलत ईसिया पातीटो सर अंदमर कटाने अभी आंसर पड़े रईटा इवे पड़े मेन पड़ा प्रच्न சரியா இந்த முக்கோணம் மாதிரி இருக்குது என்ன அப்படினா மென் அப்ப முக்கோணத்துக்கு வெளிய இருக்கவங்க எல்லாம் என்ன சோ மென் இல்ல அப்படினு எடுத்துக்கோங்க சரியா வட்டம்ங்கிறது என்ன அப்படினா பெண்கள் வட்டத்துக்கு வெளிய இருக்க எல்லாரும் என்ன பெண்கள் அல்ல அப்புறம் இந்த செவ்வகம் செவ்வகம்ங்கிறது என்ன அப்படினா சில்ட்ரன்ஸ் செவ்வகத்துக்கு வெளிய இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன சில்ட்ரன்ஸ் கிடையாது அவ்வளவுதான் சரியா சில்ட்ரன்ஸ் கிடையாதுன்னு எடுத்துக்கோங்க ஒரு இது பாக்ஸ்க்குள்ள இருக்க சில்ட்ரன் சொல்றாங்கனா பாக்ஸ்க்குள்ள இருக்கவங்க மட்டும் தான் சில்ட்ரன் மத்தவங்க எல்லாம் சில்ட்ரன் கிடையாது सर्कल को मटा अब उमन अर्कल्ला उमन क्रयांगल मुकोण मटा यार अब मेन सर आण अब मुकोण आणलोदा इतना नहीं पड़े पात पड़ी प्रिंजी मेला चलेंगे इतना नहीं पड़े प्रिंजी विषय प्रिंसा इन केक आंसर पड़ा पाकलो आणो कुो इलाद एतने पे आणकूड़ा कुंदकूड़ा आना पे मटो अभी सरिया अब अब एतने पारें आणकूड़ा अब आणकूड़ा अब इत मूँ कूड़ा अब इं रूम कमन मटा अब इंर अंजुम इंर आमन मट अब वटत मटा वट तो मटा इन अर्थों अगर पेण्ल अर्थों अंजु प्लस आरोप पदा सपोज अंजु मट अंजु मटें आर मट आर मटें अंजुर् आर अब रही कूटी पदनोंगे इतना कट्टर आंसर पाता टू अंजु आरजी अड़चिड़कू रही कूटी पदनोंगे अंजुंगण मटा आणकूल मटा सर आंसर अंजु प्लस आर पदनों रईटा प्रा अब आणो कु आण कण कड़ी चिल्ड्रन किल्ड्रन अड़चिड़ें अब मिचे यार उमन मटा अब फाइव कमा सिक्स अब फाइव प्लस सिक्स इक्वल टू पद आंसर पड़ी नेक्स्ट इकोर निकर निक सर इतना मारे और पड़ता वरजीन इत कटी कैं पे रे आंसर वो मैंड नोवा बीवा अब डवट वो निकटा इकनर तनिया निकर तनिया निके तनियाल्स डवट वरला बेस्ट आंसर अब एस्ट आंसर சரியா இதானேனா இயக்குனர் இயக்குனர்ல கொஞ்சம் பேர் நடிகராவும் இருக்கலாம் கொஞ்சம் பேர் நடிகையாவும் இருக்கலாம் சரியா புரியதா ஆனா நடிகர் நடிகை ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்திர கூடாது ஏன்னா அது ஆண்கள் அது பெண்கள் அப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா வரதுக்கு வாய்ப்பே கிடையாது சரியா அப்ப இதான் என்ன அப்படினா இயக்குனர் அதனால கொஞ்சம் பேர் நடிகர் கொஞ்சம் பேர் என்ன அப்படினா நடிகை இதான் பெஸ்ட் ஆன்சர் ரைட்டா புரியதா நடிகரா இருக்கவங்க ஒருத்த இயக்குனராவும் இருக்கலாம் தப்பு இல்ல நடிகையா இருக்க ஒருத்தங்க இயக்குனரா இருக்கலாம் தப்பு இல்ல கரெக்ட்டா வேற இயக்குனர்கூட இருக்கலாம் அப்போ நடிகர்ல சில பேர் இயக்குனராவும் இருப்பாங்க சில நடிகராவும் இருப்பாங்க சில பேர் நடிகரா மட்டும் தான் இருப்பாங்க சில பேர் நடிகையா மட்டும் தான் இருப்பாங்க இயக்குனராவும் இருப்பாங்க நடிகையா இருப்பாங்க அவங்களா இல்லாம தனியா வேற இயக்குனரா மட்டும் இருப்பாங்க அப்ப எல்லாத்துக்கும் நம்ம யோசிச்சு பார்த்தோம் மாரியா எல்லா பாசிபிலிட்டியும் பார்த்தோம்னா இதுதான் பெஸ்ட் ஆன்சர் சரியா இது பெஸ்ட் ஆன்சர் கிடையாது சோ இயக்குனர் தனி நடிகர் தனி நடிகை தனிங்கிறது பெஸ்ட் ஆன்சர் கிடையாது இதுதான் பெஸ்ட் ஆன்சர் புரியதா இயக்குனர் இருக்காங்க அவங்கள கொஞ்சம் பேர் நடிகர் பிளஸ் இயக்குனர் கொஞ்சம் பேர் நடிகை நடிகர் மட்டும் நடிகை பிளஸ் இயக்குனரா இருக்காங்க கொஞ்சம் பேர் என்ன அப்படினா நடிகை மட்டும் நடிகை மட்டுமா இருந்துட்டு போயிரறாங்க வெறும் இயக்குனரா மட்டும் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவ்வளவுதான் சரியா 10வது क्वेश्चन இது என்ன சொல்றாங்க அப்படினா
ஹிந்தி ஆங்கிலம் மற்றும் சமஸ்கிருதம் பற்றிய அறிவை பொறுத்து 9600 நபர்களிடம் நடத்தப்பட்ட கண்டுபிடிப்பின் முடிவு கீழே கொடுத்துருக்காங்க. யார் யார் என்னென்ன லாங்குவேஜ் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா, இது பார்க்கலாமா எப்படி பண்ணுறதுன்ட்டு. சரி, இல்லை கேள்வி என்ன கேட்டிருப்பாங்கன்னா, கேள்வியில் டைப் ஆகலை. ஸோ நான் என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ மூன்றும் மூன்றும் தெரிந்தவருக்கும் சமஸ்கிருதம் தெரியாதவருக்கும் உள்ள விகிதம் என்ன? அவ்வளோதான், இதான் கொஸ்டின். ஓகேவா? மூன்றும் தெரிந்தவருக்கும் சமஸ்கிருதம் தெரியாதவங்களுக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது கொஸ்டின் சரி, அது பிரிண்டாகலாம் பிரச்சனைலாம் நானே எழுதிட்டேன். சரி, மூன்றும் தெரிந்தவருக்கும் சமஸ்கிருதம் தெரியாதவருக்குள்ள விகிதம் என்னன்னு சொல்லி இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ரைட்டா? சரி பாருங்கள், ஈ அப்படிங்கிற சர்க்கிள்குள்ளே இருக்கவங்க எல்லாமே இங்கிலீஷ் தெரியும், ஹச்ங்கிற சர்க்கிளில் இருக்கவங்க எல்லாமே ஹிந்தி தெரியும், எஸ் இருக்கிற சர்க்கிள்கள் எல்லாருக்கும் என்ன அப்படின்னா சமஸ்கிருதம் தெரியும். சரியா? அப்போ சமஸ்கிருதம் எத்தனை பேருக்கு தெரியும்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கணும். ஹிந்தி மட்டும் ஹிந்தி எத்தனை பேர் தெரியும் சொல்லி மொட்டையாக கேட்டாங்க அப்படின்னா, ஹிந்தி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஹிந்தி எத்தனை பேருக்கு தெரியும் கேட்டாங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஹிந்தி மட்டும்தான் தெரியும் அப்படின்னா 220. புரியுதா எனக்கு டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறதுல? சரி, சமஸ்கிருதம் எத்தனை பேருக்குவா தெரியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 80+60+110+170 இது எல்லாத்தையும் கூட்டணும். சரியா? எனக்கு சமஸ்கிருதம் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 170. புரியுதா? சரி, இங்கிலீஷும் சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க எத்தனை பேர், இங்கிலீஷும் பேசணும் சமஸ்கிருதம் பேசணும் எத்தனை பேர் அப்படின்னா 80 பேர். ஏன்னா 80ங்கிறது மட்டும்தான் சமஸ்கிருதங்க வட்டத்துக்குள்ளே வந்திருக்கு, இங்கிலீஷ் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ளே வந்திருக்கு. அப்போ 80 பேருக்கு சமஸ்கிருதமும் இங்கிலீஷும் மட்டும்தான் தெரியும், 110 பேருக்கு ஹிந்தியும் சமஸ்கிருதம் மட்டும்தான் தெரியும், 120 பேருக்கு இங்கிலீஷும் ஹிந்தியும் மட்டும்தான் தெரியும். சரியா? எனக்கு மூணு லாங்குவேஜ் நான் தாராளமாக பேசுன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர், 60 பேர். ஓகே, அப்போ நமக்கு என்ன தேவை, மூன்றும் தெரிந்தவர்களுக்கும், மூன்றும் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் அப்படின்னா 60 பேர் இருக்காங்க. ஓகேவா? அடுத்து சமஸ்கிருதம் தெரியாதவங்க, இந்த சர்க்கிளில் இருக்கிற எல்லாத்துக்குமே சமஸ்கிருதம் தெரியும், சமஸ்கிருதம் தெரியாதவங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களா? அப்போ சமஸ்கிருதம் தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா 200+120+220, இவங்க எல்லாருமே யாருன்னா சமஸ்கிருதம் தெரியாதவங்க. சரியா? அப்போ 60/540. சரி, அடித்தோம் அப்படின்னா 1/6 9/6 1/9. ஸோ இப்போ நான் ஆன்சர் என்ன அப்படின்னா 1/9. ஓகேவா? மூன்று தெரிஞ்சவங்களுக்கும் சமஸ்கிருதம் தெரியாதவங்களுக்கும் அப்படின்னா சமஸ்கிருதம் தெரியலன்னா இவங்களுக்குலாம் தெரியாது சமஸ்கிருதம். ஏன்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க இவங்க மட்டும்தான், தெரியாதவங்க சொல்கிறாங்களா? அப்போ இந்த மூணையும் ஆட் பண்ணிக்கோங்க, இவங்க யாருக்குமே சமஸ்கிருதம் தெரியாது. அப்போ 540 பேர் சமஸ்கிருதம் தெரியாது. சரியா? 960 பேரில் 540 பேர் சமஸ்கிருதம் தெரியாது. இப்போ மூணு தெரிஞ்சவங்க 60, சமஸ்கிருதம் தெரியாதவங்க 540, அடித்தோம் அப்படின்னா 1/9. ஸோ அதுதான் என்னோடய ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 20வது க்வெஸ்சன் பாருங்கள். அடுத்து அதே மாதிரி கொடுக்கப்பட்ட படத்துக்குள் இடையே உள்ள தொடர்பை பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களா? எலி, கொறித்துண்ணி, பாம்பு. சரியா? பாம்புங்கிறது என்ன ஊர்வன வகையில் சேர்ந்தது, எலிங்கிறது என்னமோ கொறித்துணி வகையில் சேர்ந்ததா. அப்போ இது என்னென்னா இது எல்லாமே கொறித்துணிகள், எலி மட்டும் கிடையாது இன்னும் நிறைய உண்டு. சரியா? அப்புறம் பாம்புங்கிறது தனி ரகம், நம்ம ஆன்சர் ஆப்ஷன் சி. இதே மாதிரி க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஓகே, இந்த மாதிரி கேட்டானே அப்படி ஆன்சர் பண்ணுறது. ஒரு ஊரில் 35 பேர்கிட்ட ஆடிக்கார் இருக்குது. சரியா? 35 பேர்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா ஆடிக்கார் இருக்குது. அதுக்கப்புறம் 31 பேர்கிட்ட பிஎம்டபிள்யூ கார் இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் ஆடி மற்றும் பிஎம்டபிள்யூ கார் இருக்கக்கூடிய எத்தனை பேர்னா 54 பேர். சரியா? ஏ அண்ட் பி, ஆடி காரும் வச்சுருக்காங்க பிஎம்டபிள்யூ கார் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி அந்த ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னா 54 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, ஆடி மற்றும் கார்கள் மொத்த எண்ணிக்கை. சரி, ஆடி மற்றும் காரோட மொத்த எண்ணிக்கைன்னா 54 சொல்லி சொல்கிறாங்க.
ஸோ அப்போ இரண்டு கார்களும் எத்தனை பேர் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்களா. ஸோ இப்போ நம்ம எப்படி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, பிஎம்டபிள்யூ காரின் மொத்த எண்ணிக்கை, சரி, ஆடி கார் மற்றும் பிஎம்டபிள்யூ காரோட மொத்த எண்ணிக்கை அப்படின்னா 54 இருக்குது. ஓகேவா, ரெண்டு இரண்டு கார்களும் எத்தனை பேர் உள்ளன, ரெண்டு பேர்கிட்டையும் காமனாக எத்தனை வச்சுருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டுறாங்க. சரி, ஆடி கார் வச்சுருக்கோம் 35, சரி, ஆடி கார் மட்டும் இருக்குது 35 பேர்கிட்ட, பிஎன்டபிள்யூ கார் மட்டும் இருக்குது என்ன அப்படின்னா 31 பேர்கிட்ட இருக்குது. ஆடி மட்டும் பிஎன்டபிள்யூ காரோட மொத்த எண்ணிக்கை என்ன அப்படின்னா 54 இருக்குது. சரியா, ஏனில் இரண்டு கார்களும் எத்தனை நபர்கிட்ட உள்ளன்னு சொல்லி கேட்குறாங்களா. சரி, இது நம்ம இதெல்லாம் எங்கே படிச்சிருப்போம் அப்படின்னா, இது என் ஆஃப் ஏ, இது என் ஆஃப் பி, ரெண்டும் சேர்த்து, ஆடி மற்றும் பிஎன்டபிள்யூ கார் ரெண்டையும் சேர்த்து 54 பேர்கிட்ட இருக்குது. சரியா, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டு நபரிடம் உள்ள எத்தனை இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, அப்போது என்ன கேட்குறாங்கன்னா, என் ஆஃப் ஏ வெட்டு பி. சரியா, காரோட எண்ணிக்கை எத்தனைக்கு, மொத்த காரோட எண்ணிக்கை வந்து 54 தான் இருக்குது. சரியா, மொத்த காரோட எண்ணிக்கை வந்து 54 தான் இருக்குது. இனி இரண்டு நபர்களும் எத்தனை, எனில் இரண்டு கார்களும் எத்தனை நபர்களும் உள்ளன, அப்போ காமனாக இருக்குது எத்தனை சொல்லி கேட்டிருக்காங்களா, அது ஏ வெட்டு பி. சரி, ஃபார்முலா என்ன அப்படின்னா, இதான் ஃபார்முலா, என் ஆஃப் ஏ யூனியன் பி சிக்வல் டு என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி. சரியா, இந்த ஃபார்முலா எங்கேயோ படித்த மாதிரி இருக்கா, அதை தாங்க கேட்டிருக்காங்க. சரியா, ஆடி மட்டும் இருக்குது, பிஎடபிள்யூ இருக்குது, மொத்த காரோட ரெண்டு காரையும் சேர்த்து எத்தனை இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. மொத்த கார் ரெண்டையும் சேர்த்து 54 இருக்குது. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போது காமனாக ரெண்டு பேர்கிட்ட எத்தனை, சரி, இரண்டு கார்கள் எத்தனை பேர், அப்போ ரெண்டு பேர்ட்டையுமே காமனாக இருக்கக்கூடிய சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி காமனாக இருக்கிறது பேர் தான் என்ன அப்படின்னா, ஏ வெட்டு பி என்று சொல்லி கேட்டிருக்காங்க. வயலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா, 54, இது எவ்வளோன்னா 35, 31, இது ரெண்டு பேர்ட்டே இருக்குது, காமனாக இருக்குது, எனக்கு தெரியல. எத்தனை கார் வந்து ரெண்டு பேருமே ரெண்டு காரையுமே வச்சுருப்பாங்களா, எத்தனை பேர் ரெண்டு காருமே இருக்குன்னு கேட்டிருக்காங்க, அது எனக்கு தெரியல. இது ரெண்டு எல்லா மொத்தமாக காரோட எண்ணிக்கை, அது சேர்த்து அப்படி வந்திருக்கா, ஆடி மற்றும் பிஎம்டபிள்யூ காரோட மொத்த எண்ணிக்கையாக மொத்தம்னா என்ன அப்படின்னா சேர்ப்புன்னு அர்த்தம். அப்போது ஏ யூனியன் பின்னு அர்த்தம். சரியா, அப்போது இந்த மைனஸ் எக்ஸ் இந்த சைடு அந்த சைடு கொண்டு போயிடலாமா. இப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு இது ரெண்டே கூட்டணும் அப்படின்னா 66 மைனஸ் 54 கழிச்சு அப்படின்னா 12, 7 & 7 அப்படின்னா 12, அவ்வளோதான். சரி, பேசிக்கான ஒரு சம்மு தான். சரி, இன்னொரு டைம் வருதுன்னு சொல்கிறேன், ஆடி மட்டும் வச்சுருக்கிறது 35 பேர், பிஎன்டபிள்யூ மட்டும் வச்சுருக்கிறது 31 பேர். சரியா, அதுக்கப்புறம் ஆடி மட்டும் பிஎன்டபிள்யூ காரின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோ வருது அப்படின்னா 54 வருது. ரெண்டே சேர்த்து எண்ணி பார்க்குறாங்க எத்தனை வருதுன்னா 54 வருது. அப்போ ரெண்டு காரும் வச்சுருக்கவங்க எத்தனை பேர் சொல்லி கவுண்ட் பண்ணி பார்க்குறாங்க, அதுதான் எனக்கு தெரியல. சரியா, ஃபார்மா என்ன அப்படின்னா, ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ விட்டு பி. சரி, ரெண்டும் சேர்ந்து ரெண்டு காரோட சேர்ந்து எத்தனை வருது, 54 வருது. ஈக்குவல் டு 35 பேர் மட்டும் ஆடி கார் வச்சுருக்காங்க, 31 பேர் மட்டும் பிஎன்டபிள்யூ கார் வச்சுருக்காங்க, ரெண்டு கார் வச்சுருக்க எண்ணிக்கை எனக்கு தெரியல. சரியா, அப்போ சால்வ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆன்சர் 12 வருது, அதான் என்னோடய ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது பார்க்க சொல்கிறாங்க. பின்வருவர்கள் தொடர்பை பயன்படுத்தி படத்தை வரைங்கன்னு சொல்கிறாங்களா. உள்ளீட்டு சாதனம் சுட்டி விசைப்பலகை. சரியா, இந்த சுட்டி விசைப்பலகை, சரி, இது என்ன மவுஸா, இது என்ன என்னென்னா மவுஸு, இது கீபோர்டு, இது என்னென்னா இன்புட் டிவைஸ். ஓகேவா, அப்போது இன்புட் டிவைஸ் தான் எல்லாமே. சரியா, அதில் மவுஸ் இருக்குது, கீபோர்ட் இருக்குது, ஜாய்ஸ்டிக் இருக்குது, ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்னா இன்புட் டிவைஸ். அப்போ என்னோடய ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. இந்த மவுஸுக்கும் கீபோர்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அது தனி இன்புட்டு, இது தனி இன்புட்டு. சரியா, இன்புட் டிவைஸ், அது தனி இன்புட் டிவைஸு, இது தனி இன்புட் டிவைஸ். அப்போ பெஸ்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான். சரி, அப்போது உள்ளீட்டு சாதனங்கிறது என்னென்னா ஒரு பெரிய பெரிய சர்க்கிள், அதில் சுட்டி ஒன்று, விசைப்பலகை ஒன்று. சரி, நான் கையில் வச்சுக்கணும், இது கூட உள்ளீட்டு சாதனம் தான், நான் எழுதுறதுக்கு அதை உள்ளீடாக பயன்படுத்துகிறேன். சரியா, அது என்ன சொல்லுவாங்கன்னா ஜாய்ஸ்டிக்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட்டா, அவ்வளோதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு, ஓகே, அடுத்து என்ன, தொழிற்சாலை, சரி, தயாரிப்பு மற்றும் இயந்திரங்கள். சரி, இது தமிழில் பார்க்கறத இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ப்ராடக்ட்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது தயாரிப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு பொருள், சரியா, ப்ராடக்ட்டு, அதாவது ஒரு பொருளாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போது தொழிற்சாலைங்க பெருசு, அதில் இயந்திரங்கள் இருக்குது, நிறைய ப்ராடக்ட் இருக்குது. நீங்கள் அதை தயாரிப்பு அப்படின்னா அதுக்கு வேறு மாதிரி மீனிங் எடுத்துருவீங்க. சரி, ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரி, அப்போ பெஸ்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா, இதான் அதோட பெஸ்ட் ஆன்சர். ஓகேவா, ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது அஞ்சல் பாருங்கள். சரி, அப்போது ஒரு வட்டம், அப்புறம் ஒரு முக்கோணம் கொடுத்துட்டு அப்புறம் சதுரம் கொடுத்துருக்காங்க. சரி, சதுரத்தை எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா சாய சதுரம் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. போட்டுட்டு தனியாக கொடுத்துட்டாங்க. சாய சதுரமாக இருக்குது என்ன அப்படின்னா பஸ்ஸு. வட்டம்னா என்ன அப்படின்னா அது ஒரு ட்ரக்குன்னா லாரி.
ஏன்னா கேள்வியில் வந்து லாரியை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அதனால் அதை எப்படி எடுத்துக்கலாம், லாரின்னு எடுத்துக்கோங்க. அப்புறம் கார், இது முக்கோணங்கிறது என்ன கார், அந்த மாதிரி கொடுத்துட்டு சார் ஒரு படத்தை கொடுத்துட்டாங்க. இது எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? முதல்ல அந்த உருவத்தை என்னென்னா படித்து பார்த்து அது கீழே என்ன கேள்வி கேட்டுக்காங்க ஆன்சர் பண்ணு அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்னென்ன எடுத்துக்கலாம், இதை கார்னு எடுத்துக்கலாமா? இது கார். இது என்ன அப்படின்னா பஸ், சரியா? வட்டங்கிறது என்ன அப்படின்னா ட்ரக்கு. அப்போ நம்ம லாரின்னு வச்சுக்கலாம், ஏன்னா கேள்வியிலேருந்து லாரின் இருக்கும். ஸோ அதனால் லாரின்னு வச்சுக்கோங்க. சரி, க்வெஸ்சனை படித்து பார்ப்போம். என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். எந்த எண்ணால் எந்த எண் லாரியாக மட்டுமே இருக்கும் கார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா, எந்த எண்கள் லாரியாக மட்டுமே இருக்கும் கார்கள், சரியா? எந்த எண் வந்து லாரியாக இருக்கும் கார்கள்ங்கிறாங்க. சரி, அப்போது அந்த நம்பர் வந்து எதுவாக இருக்கணும், ட்ரக்காக இருக்கணும். அப்போ ட்ரக்காக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, எந்த எண்கள் லாரியாக மட்டுமே இருக்கும். அப்போ லாரியாக இருக்கணுமே அப்படின்னா என்ன, வடத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் வரணும். இது எல்லாமே என்னென்னா லாரி தான், சரியா? எந்த எண்கள் லாரியாக அப்படிங்கிறாங்க. அப்போ லாரியாக இருக்கணுங்கிறாங்களா? அப்போ லாரியாக இருக்கணும் அப்படின்னா அவங்க வட்டத்துக்குள்ளே இருக்கணும். அப்போ வட்டத்துக்குள்ள கூடிய நாலு நம்பரும் எடுத்து எழுதிட்டேன். லாரியாக மட்டுமே இருக்கும் இருக்கும் கார்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ காராக இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க, மற்றதை ரிமூவ் பண்ணிடுங்க, சரியா? அப்போது லாரியாக இருக்கும் கார்களா அப்போ பார்த்தோம் அப்படின்னா மூணாம் நம்பர், சரியா? இது கிடையாது, இது மூணுமாவும் இருக்குது. ஆறுங்கிறது காராகவே இல்லை, கரெக்டாக? ஸோ அப்போது லாரியாக மட்டுமே இருக்கும் கார்கள், லாரியாக மட்டுமே இருக்கக்கூடிய கார்கள் என்ன, த்ரீ. அப்போ என் ஆன்சர் வந்து த்ரீ, ரைட்டாக? இன்னொரு டைம் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க நல்லா. எந்த எண்கள் லாரியாக மட்டுமே இருக்கக்கூடிய கார்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க பஸ்ஸை பற்றி எதாவது பேசுகிறாங்களா? பஸ்ஸை பற்றி பேசலாம், அப்போ அப்படியே விட்டுருங்க. அப்போது இதை பற்றியே நீங்கள் கண்டுக்கணும், சரியா? அப்போ லாரியாக இருக்கக்கூடிய கார்கள் என்ன அப்படின்னா மூணாம் நம்பர் மட்டும் தான் என்னோடய ஆன்சர். மூணாம் நம்பர் வராது, நாலாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அங்கே போயிடுச்சு, அது காராக இல்லை ஆறாம் நம்பரு. இப்போ மூணாம் நம்பர் மட்டும் தான் என்னோடய ஆன்சர். அப்போ ஆன்சர் என்னன்னா த்ரீ, ஓகேவா? இதே இதில் இன்னொரு க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க, அது பாருங்கள். இருபத்தஞ்சாவது க்வெஸ்சன் பாருங்கள், அதே தான், அதுலேருந்து வேறு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஓகேவா? அதே தான் கொடுத்துருக்காங்க, வேணால் வேறு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கலாமா? இது என்னென்னா காரம், இது என்ன லாரி, இது என்ன பஸ். சரி, முதல்ல அதை எடுத்து எழுதியாச்சு. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, எந்த எண் பேருந்துகளை மட்டுமே குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க. பஸ்ஸாக மட்டும்தான் இருக்கணும், வேறு எதாவது இருக்கக்கூடாது. பஸ்ஸாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா என்ன, இதுக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ ஆறு பார்த்தோன்னா அது லாரியாக போயிடுது. சரி, அஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அது காராக போயிடுது. நாலு எல்லாமாவும் இருக்குது. ஸோ அப்போ பஸ்ஸாக மட்டும் இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா செவன். ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா செவன் தான் எனக்கு ஆன்சர், புரிஞ்சா? அப்போது என்ன கேட்டிருக்காங்க, எந்த எண் பேருந்துகளை மட்டும்தான் குறிக்குது, வேறு எதையும் குறிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. பேருந்து மட்டும் குறிக்குது அப்படின்னா என்ன, ஏழாம் நம்பர் மட்டும் தான் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அதுதான் என்னோடய ஆன்சர், ஓகேவா? ஒரு இருபத்தஞ்சு க்வெஸ்சன் பார்த்துப்போ. சரி, வெண்டகிராம் யூஸ் பண்ணி என்னென்ன மாடல் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். சரி, இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு மூணு இதை மூணு வேர்டை கொடுத்துட்டு அதுக்கான டயக்ராம் ஃபிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க, சரியா? பட்டம் மட்டும் இல்லாமல் வேறு வேறு மாதிரி வச்சு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, சரியா? இது ரெண்டு உருவத்தில் கலந்தது என்ன, இல்லை மூணு உருவத்துலையும் கலந்தது என்ன, ஸோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. இல்லை இது இதுக்கு ஒரு பேர் வச்சுருவாங்க, சரி? இங்கே ஒரு பேர் வச்சாங்களா, ஆசிரியர் பேராசிரியர் இல்லை, அந்த மாதிரி பேர் வச்சுட்டு அந்த மாதிரி கொடுப்பாங்க. இது நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட பழகிக்கோங்க, ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, சரியா? அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுங்க, அதே டைமில் கரெக்டாகவும் போடுங்க, சரியா? இந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் இது ஸ்லாக் விசம்ஜல் சொல்லுவாங்க, ஸோ ஸ்லாக் விசம்ஜல் க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், சரியா? அதில் கூட்டுக்கு தான் நம்ம படத்தை வரைகிற மாதிரி இருக்கும். கா முடிவுகளுக்கு வந்து என்ன அப்படின்னா அதை செக் பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? கூட்டுக்கு படத்தை வரைஞ்சி அதை செக் பண்ணி பாருங்கள். இது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இதில் வரும், சரியா? இந்த டாபிக் படிக்கிறப்ப ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் வரும், இப்படி இருந்தால் அப்படி வருமா, அப்படி இருந்தால் அப்படி போடலாமா வேண்டாமா சொல்லி, ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரும். ஸோ முடிஞ்சால் நம்ம இந்த டாப்பிக்கை வந்து தனியாக கூட ஒரு கிளாஸில் பார்க்கலாம், சரியா? ஸ்லாக் எக்ஸாம் சொல்லிட்டு அந்த டாபிக் தனியாக கூட பார்க்கலாம், சரியா? ஏன்னா இதில் முக்கியமாக எல்லா எக்ஸாம்லேயுமே வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, சரி? இங்கே எஸ்எஸ்சி போனாலுமே ஸோ அதுலேயுமே இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ ஆனால் அங்கேனா இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் கூடுமான வரைக்கும் இதை இங்கிலீஷில் அட்டன் பண்ண பாருங்கள், இந்த ஒரு டாப்பிக்கை மட்டும், சரியா? சரி, ஓகே, இதோட வென் பண்ண டாபிக் முடியுது, ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.